pulling up over black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Hello friends, welcome back to my channel. Channel ku pulsa avanga like pannunga, share pannunga, marakama subscribe pannikonga. So na new bike eduthundhu vandu pathina video potrundha ellam paathirupinga nenikiren. So oru bike edukiradhu perusilla, adukapram irukra maintenance, adu namba eppadi paathukano ellame irukku. So indha video la vandu pathina na oru chinna chinna modification vandu pathina add panna poran. So video la vandu pathina kku na ungalku full explain pandra paakalam vaanga. Headlight grill la vandu pathina na already thaniya oru video potrukken DIY eppadi pandradhu appdinte. So இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரேடியேட்டர் கார்டு எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து 910 ஸ்பானர் எடுத்துக்கோங்க. சோ ஜஸ்ட் வந்து ஈஸியா தான் இருக்கும், லூஸ் அண்ட் டைட் பண்ண. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புது ரேடியேட்டர் கார்டு. நான் ஒன்ஸ் வந்து பைக்கோட வந்த ரேடியேட்டர் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இது உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். சோ வீடியோ வந்து கண்டினியூஸா மிஸ் பண்ணாம பாருங்க. கிளாத் ஒன்று எடுத்து அந்த டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா அந்த புது ரேடியேட்டர் கார்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போவாக வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500. ஸோ ஒன்ஸ் நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி முடிச்சதும் வந்து பார்த்திங்கனாக்கில் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ புது ரேடியேட்டர் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணதும் நல்லாயிருக்கு. அதில் அந்த ஹிமாலயன் லோகோ எல்லாமே இருக்கும். ஸோ இது பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி, அந்த லோகோவும் உங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சிலிண்டர் கார்டு தான். ஸோ இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஆலன் கீ வந்து 5mm சம்திங்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் நான் பக்கத்தில் மெக்கானிக்கல் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஈஸி தான். ஜஸ்ட் வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற அந்த கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சிம்பிள் தான், வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து உங்களுக்கு லுக் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ரியர் பிரேக்கோட ஆயில் கார்டு தான். ஸோ இதுக்கு வந்து அந்த சின்ன ஆலன் கீ வந்து அவங்களே வந்து பைக்கில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆலன் கீயை வச்சு நம்ம வந்து லூஸ் அண்ட் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த கார்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு போல்ட் மட்டும் தான் நம்ம டைட் பண்ண வேண்டியது. ஸோ அது ஈஸி தான், நீங்களே பாருங்கள். நான் ஜஸ்ட் வந்து லூஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கனாக்கில் கார்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைட் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கனாக்கில் மற்ற அக்சசரிஸ் எல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டும் இல்லையோ, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் ஷூ வந்து பார்த்தீங்கனாக்கில் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஏன்னா ஹிமாலயன் பைக்கு வந்து அந்த வெயிட் பேலன்சிங் வந்து அந்த சைட் ஸ்டாண்டோட ஷூ வந்து நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த பிளேட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பேலன்சிங் சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 3 பிளேட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கில் அந்த பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கனாக்கில் மிடில் இருக்கிற பிளேட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அந்த ஆலன் போல்ஸ் இருக்கும், அந்த போல்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கில் டைட் வச்சுடுங்க. இது கண்டிப்பாக நான் வந்து ஒருத்தனே சொல்லுவேன். ஏன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சர்ஃபேஸ் ஸ்டாண்டிங் வந்து நல்லா நிற்கிது. பைக் வந்து எங்கேயாவது நம்ம தைரியமாக வந்து ஸ்டாண்டிங்கை விட்டுட்டு போகலாம், அவ்வளோ சீக்கிரம் வந்து சாயாது. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக டைட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நீங்கள் வந்து நார்மல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து ஒரு 8 or 9 வந்து ஸ்பேனர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆலன் கீயால் டைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நாம் என்ன தான் வந்து ஒரு ஹை பட்ஜெட் போட்டு ஒரு நம்ம ஆசைப்பட்ட பைக் எடுத்தாலும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பைக்கை நம்ம வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணுன்னா சில அக்சசரிஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பெருசாக நம்ம எதுவும் வருத்தப்பட போகிறதில்ல, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் கண்டிப்பாகவே. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த அக்சசரிஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைட் ஸ்டாண்ட் ஷூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பைக்கோட ஃபுல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைட் ஸ்டாண்டில் தான் வந்து கொடுப்போம். ஸோ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரோட்லேயோ இல்லை ஒரு ஆஃப் ரோடு இருக்கிற ஒரு மண்ணில் அந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணும்போது அதுக்கான ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த லுக்கு. உங்களுக்கு நம்மளுக்கு பார்க் பண்ணக்கில் நல்லாவே வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. கொரோனா வேறு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேவ் வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.